தெரியும். நான் வந்து எது சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க நான் நிறைய கேட்பேன், பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? தெரியாம ஒரு அடுத்தது அது தப்பா இருக்கும் அப்படின்னு தான். அதனால நான் என்ன பண்றேன்னா, நீங்க எது சொன்னாலும் பத்து பேர் சொல்லுவேன். நீங்க வேண்டாம் கேட்டு பண்ணப்பட்ட போய் இதை பேசிட்டே பார்த்து செஞ்சு முடிவதற்கு அப்படிங்க நான் என்ன சொல்ல மாட்டேன், காவல்க்கு என்று சொல்லவே மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக அந்த கூடவே எது சரியா சொல்லிடுவேன். ஆனா ஏன்னா அது எல்லாரும் நம்ம நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அதான் முக்கியம். இப்ப எடுத்தோட தப்புன்னு சொன்னேன்னா உடனே ஆகாயிடும், அது தவறு. ஆக்சுவலா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உற்சாகப்படுத்துவதுதான் சரியான தரம். உற்சாகப்படுத்த வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தை நாலு முறை படிச்சிருக்கலாம், அஞ்சு முறை படிச்சிருக்கலாம், பத்து முறையா படிச்சிருக்கலாம், பதினோராவது முறை நீங்க தெய்வத்தை வாசிக்கின்ற பொழுது அது புதுமையை தான் காட்டும். புதுசா தான் காட்டும். படிச்சிருந்தானே, ஆனா தவறு இடத்துல நடக்குது. நான் படிச்சிருந்தானே, நான் படிச்சிருந்தானே சொல்லி விட்டுற பாருங்க. அதனாலதான் நமக்கு என்ன கிடைக்கலன்னா, வெளிப்பாடுகள் கிடைக்க மாட்டேங்கிறது. ஆனா திரும்ப 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 ஒரு வசனத்தை நான் படிக்க படிக்க ஆண்டவர் அதை வலியமாக நிறைவேற்றுகிறார். வசனத்தை என்ன பண்றாரு? நிறைவேற்றுகிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் உறவு உறவு நீங்க யோசித்து பார்க்கிறேன். சில நேரங்கள் தவறடைந்து கொள்ளாதீர்கள். சில வார்த்தைகள் வந்தால் நீங்கள் தயவு செய்து பொறுத்துக் கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் தான் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் யாரை குற்றப்படுத்துவது, ஆனால் இருக்கிற சூழ்நிலை எதுவும் எனக்கு தெரியாது. யாரும் எதுவுமே எனக்கு சொல்லவும் இல்லை. அதனால நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பதான் வந்து நிற்கிறேன், சரியா? நான் இன்னைக்கு இதோட போயிடுவேன், இதோட வேலை பண்ண மாட்டேன். ஒருவேளை ஆண்டவர் சித்தமாக அடுத்த வரவேன், அதுவும் நீங்க அழைத்தால் இல்லையா, வாய்ப்பு கிடைத்தால் அவ்வளவு நான் என்னுடைய பங்கு முடிஞ்சிருச்சு. அதனால எனக்கு எந்த விதமாக என்ன சொல்றது, உணர்ச்சிகளோ எதுவும் இல்லை. ஆனா ஒன்று மாத்திரம் உண்டு, தேவ மக்களை தேவனுக்கு நேராக நடத்த வேண்டும் என்பது ஊழியனுடைய கடமை. எந்த கதை இந்த கதை எழுதுங்க அப்படின்னு நான் போக முடியாது. வழியில ஒரு பிரச்சனை என்றால் இறங்கி என்னப்பா வேணும், என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்துவிட்டு, அதை வழிகாட்டிவிட்டு, அதை சொல்லிவிட்டு நான் போகும்தான் ஒரு வழி போகிறதுடைய உண்மையான அல்லது தேவ அன்புள்ள ஒரு நல்ல மனிதனுடைய ஒழுக்கம். அந்த அடிப்படையிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று மாத்திரம் நிச்சயம், நான் ஏற்கனவே பார்த்த மக்கள் இங்கே இல்லை. அப்ப இப்ப இன்னைக்கு இது ஏன் இவ்வளவு குறைவா இருக்குன்னா, என்ன ஒண்ணு இருக்கிறது அவ்வளவு தெரியும். ஆனால் வசனத்தை இப்ப ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நீங்கள் உத்தவர்களாக உண்மையுள்ளவர்களாக மாற வேண்டும். நம்முடைய நோக்கம் அவரை துதிப்பது, அவரை மகிழ்படுத்துவது. இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே நான் நினைக்கிறேன், போன வாரத்துக்கு முந்தைய வாரம் இல்லையா, தமிழகத்துல ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க, தெரியுமா? ரெட் அலர்ட் உங்க லைஃப்ல என்னைக்கான்னு கேட்டுருக்கீங்களா? ரெட் அலர்ட்னா கேட்டுருந்தீங்க? யாருமே கேட்டது, யாருமே கேட்டு எப்ப எப்ப தெரியுமா? வெள்ளே வந்து சென்னையே முழுகி போச்சு, அப்ப கூட ரெட் அலர்ட் போடல, கேட்கா? ஆனா இந்த முறை அப்ப அதை விட பயங்கரமாக வெள்ளம் வரும் என்ற எதிர்பார்ப்பு இருந்ததுனாலே அரசாங்கம் எச்சரிப்போடு அந்த காரியத்தை செய்தது. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நிறைய பேருக்கு சர்ச்சை இல்ல, நடக்க வாய்ப்பு இல்லை என்றுதான் அநேகம் நினைத்தார்கள். ஆனால் காலையில் நடந்ததா இல்லையா? அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு நாள் என்ன செய்திருக்கிறாரு, கூட்டி தந்திருக்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? நான் இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு நெருங்க வேண்டும், அல்லது நான் எதையோ செய்ய தவறு இருக்கிற ஒன்றை நான் சீக்கிரமாக அந்த தந்தத்தில் முடித்துவிட கற்க கொடுத்த வாய்ப்பாக நினைத்து அதை நான் சரி செய்ய வேண்டும். அவருடைய திட்டத்தை நான் செயல்படுத்தினால் மாத்திரமே நாம் என்ன பண்ண முடியும், அவருடைய ராஜ்யத்தில் பங்கெடுக்க முடியும். அப்படியானால் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவரே நாம் மகிமைப்படுத்தி, ஆண்டவரே ஒரு நாள் எனக்கு கூட்டி கொடுத்தேன், உமக்கு நன்றி, நான் எதை செய்ய தவறு இருக்கிறேனோ அதை செய்து விடுவதற்கு. நிறைய சொல்லியிருக்கேன், இப்ப கொஞ்சம் வழக்கமாயிருக்குன்னு தெரியல, தெரிஞ்சு அது கொஞ்சம் டாக்டர் யாருங்களோ வந்தாங்கன்னு தெரியல. சில ஹாஸ்பிட்டல் சில சிக்காயிட்டாங்க வச்சுக்கல, போய் பார்த்தா அவங்க எடுத்து கதைப்பாங்க,
மன்னிக்கப்படும்.
உட்கார்ந்து எத்தனை மணி 11 மணிக்கு உட்கார்ந்துட்டு ஆதினாகவும் இரண்டாவது அதிகாரத்தில் எத்தனை வகை நிறுத்தம் என்பதை இப்ப நம்ம என்ன பண்றோம், யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நான் வெளிப்படுத்த விசேஷத்துக்கு போகணுமே, முத்திரை வரும்போது கடைசி காலம்னு சொல்றாங்க, வெள்ளத்துல எது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எது பண்ணிக்கிறது, யாருக்கு வெள்ளத்திரம் உள்ளப்பட்டிருக்கு, வெள்ளத்திரம் பத்தி யாரோ முடித்துக் கொண்டிருக்கிறார், முத்திரையும் கொடுத்திருக்கிறார், எந்த முத்திரையை போட்டுமே எந்த முத்திரையை போடக்கூடாது சொல்லியிருக்கிறாரு, எதுல சொல்லிக்கிறாரு, வெளிப்படுத்த முடியாது சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா, இப்ப இவ்வளவு விஷயம் இந்த மாதிரி நிறைய இருக்கு சொல்லிட்டே போறோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நான் இங்கேயே இருக்க ஒரு விஷயத்தை சரியாக நான் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அப்போ நாம் ஆண்டவர் வருகையிலே பங்கேற்க முடியுமா, முடியாது என்று தெளிவாக சொல்லப்படுகிறாரே, நாம் என்ன பண்ண முடியாது, அப்போ போக முடியாதவர்கள் எதற்கு ஆலயத்துக்கு நாம் வர வேண்டும் இல்லையா, நாம் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வழியில் நடக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள் என்று நாம் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. நாளைக்கு அவரை போய் ஆண்டவரே என்னை விட்டுவிட்டு ட்ரெயின் ரெடியா இருக்கும், அதுக்கு ட்ரெயின் ரெடியா இருக்கு போறது, அங்க போய் சீட் வாங்க சீட் கொடுக்க மாட்டாங்க, கியூல நிற்போம், அங்க போய் நம்ம ரெக்கமெண்டேஷன் யாரு எந்த ஊழியர்காரன் கேட்டா ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும், ஐயா வைஃப் கொடுக்க முடியுமா, சிக்கன் கிடைக்குமா, கூட கொடுக்குறேன் டபுள், என் வீட்டை விட்டுறையா மொத்தமே அப்படி எவ்வளவு எவ்வளவு வேணும் சிக்கன் கொடுப்பா கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும், இதுவே ரஷ்யன் நாள், இதுவே ரஷ்யன் நாள், இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார், இந்த கீழ் சார்ந்து கிராமத்திற்கு ஒரு சந்தர்ப்பம் நாட்டம் கொடுத்திருக்கிறார், என்ன சந்தர்ப்பம், 21வது தேதி நமக்கு ரஷ்யன் வேணாம், ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்புக்கான காரியங்களை செய்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும், சரியா ரைட். இப்ப நன்மை தீமை அறிய தப்பு கறி கரெக்டா, சரி இப்ப இந்த வரலாறு புரிஞ்சிட்டோம், எத்தனை வகை விருட்சம் இருக்கிறது என்று சொன்னால் ரெண்டு வகை விருட்சம், ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று இந்த ரெண்டு விருட்சத்தை விசேஷமாக வேதத்திலே குறித்திருக்கிறார், நிறைய விருட்சம் இருந்தது, அப்படி தப்பை நடிச்சுக்க கூடாது, ரெண்டே ரெண்டு பழம் மட்டும்தான் வச்சார் நான் தோட்டத்துல இல்ல, நிறைய இருந்துச்சு, ஆப்பிள் இருந்துச்சு, சப்போட்டா பழம் இருந்துச்சு, திராட்சை பழம் இருந்துச்சு, அப்புறம் அனாதி பழம் இருந்துச்சு, வாழைப்பழம் இருந்துச்சு, அப்புறம் எல்லாம் சொல்லிடுறாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அந்த ரொம்ப குறிப்பா என்ன சொல்றாங்க, ஜீவ விருட்சம் ஒண்ணு, நன்மை தீமை அறிய தக்க விருட்சம் ஒன்று என்று சொல்றார், அதுக்கு அர்த்தம் இருக்கிறது சரியா. சரி இப்ப 17வது என்ன சொல்றாரு, நன்மை தீமை அறிய தக்க அறியத்தக்க கல்வி எப்ப புரிஞ்சிருப்பான், சில நாள் கழிஞ்சு
நீ கேட்கலாம் ஆண்டவர் ஏன் நூறு பண்ண எங்கம்மா வழி காட்ட வேண்டாமா யாருமே நான்
வேணும் இது வேணும் எல்லாத்தையும் காட்டணும் நீங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பீங்களா என்ன சொல்றீங்க வேணுமா ஐஸ்கிரீம் வேணா இப்ப இது சாப்பிடறாரு வெயில் வரட்டும் அப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் இந்த இப்ப சாப்பிட்டாரு இப்ப இந்த டீ குடிச்சினாக்கா மத்தியான சாப்பாடு வந்துடும் சாப்பிட முடியாது சொல்லிடலாம் மாட்டீங்களா கத்தருடைய பார்வையில நீங்களும் நானும் எப்படி இருப்போம் அந்த சிறு குழந்த மாதிரி தான் நமக்கு நமக்கு ஒண்ணும் தெரியாது கரெக்டா ஆனா நாம என்ன நினைக்கிறோம் எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறோம் உண்மைதானே அதனால வர பிரச்சனை அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு நன்மை தீமையாக தக்க கனியை புத்திராது அதை ஏகத்தை புத்துரு அதை ஏகத்தை புத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் என் சத்தத்தை கேட்டு நேர்மணி இதுவேன்னு சொல்லுவேன் அது என்ன உனக்கு நன்மையா இருக்கும் கரெக்டா இதை செய்ய வேண்டும் எனக்கு அருமையாக ஒரே ஒரு குறிப்பு மாற்றம் சொல்லி எப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த இந்த அடிப்படையில் இதன் அடிப்படையில எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை மாற்றம் சொல்லி ஒரு அறிந்திருக்கிறது முக்கியமா ஆனா இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆண்டவருடைய கட்டளைப்படி நம்ம நடக்கல அது முக்கியம் வசன் தேடுங்க யாத்ராகமும் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏழாம் நாளோ தேவனாகிய கர்த்தருடையவர் அதுவே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் மேலங்காரனானாலும் உன் மேலங்காரியானாலும் உன் விருந்தியானாலும் உன் வாழ்க்கையில் அந்நியனானாலும் யாரும் வேணும் செய்ய வேண்டாம் இது அர்த்தம் தெரியுமா ஏழாவது வேலை என்ன செய்யணுமா நான் அரை மணி நேரம் இருப்பேன் பத்து நிமிஷம் தான் எனக்கு வந்துடும் அஞ்சு நிமிஷம் இருந்தோம் இதெல்லாம் கேட்கலாம் திருவந்தது கிடையாது நாம வாழ்க்கையில ரொம்ப தூரம் பின்னாடி போயிடுவோம் முந்தினோர் பிந்தினோர் முந்தினோராய் மாறிவிடுவார்கள் இதை நீங்க கொடுத்துக்கணும் நான் கொடுத்துருவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க அஞ்சு இப்போ வந்து இடம் வச்சுருவேன் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது ஆண்டவர் நான் அட்டன் பண்ணாச்சு நான் அவைலபிள் ஆண்டவரே எங்க மொழி எழுந்தீங்களோ நீங்க நம்ப மாட்டீங்க காலையில நீங்க அஞ்சு மணி வருஷம் வந்துருவேன் எத்தனை மணி சொன்னா அஞ்சு மணி நாலு மணி வருஷம் வந்துருவேன் மூணு மணி வருஷம்னாலும் வந்துருவேன் ஆனா போறது அதே மாதிரி நாங்க முடிவு பண்ண மாட்டோம் நீங்க எப்ப அனுப்புவீங்க அப்பதான் போவோம் நீங்க ஒரு வேளை மறுபடி மூணு மணி வரைக்கும் இருக்குன்னா இருப்போம் நடுவில் கேட்கவே மாட்டோம் இது அப்பதான் நடந்துருந்தது எங்க மொழியும் எல்லா இடத்துலையும் எல்லா இடங்களையும் இப்படிதான் நடத்தோம் ஆனால் அது உங்க விருப்பம் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை நீங்க கேட்டுக்கொண்டீர்களானால் வேண்டும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுலே உதயங்கள் இருக்கிறது என்ன உதயம் ஆசீர்வாதம் இருக்கிறது தப்பிக்க வழி இருக்கிறது நடக்க வழி இருக்கிறது வாழ்வு இருக்கிறது ஜீவன் இருக்கிறது ரட்சிப்புக்கான காரியங்கள் இருக்கிறது மொத்தம் இதுதான் இருக்கு இன்னைக்கு உலகமே தப்பா வாய்ந்தது உலகமே தப்பா வாய்ந்தது இன்னைக்கு தமிழகம் ஊழல எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா மூணாவது இடத்துல இருக்கு முதல் யார் தெரியுமா உத்தரப்பிரதேசம் இரண்டாவது பஞ்சாப் மூன்றாவது தமிழகம் அப்போ யார் காரணம் நாமதான் காரணம் நாமதான் காரணம் அப்ப நாளைக்கு ஆண்டு கேட்பாரு ஏன்னா உங்க உங்க மாநிலம் ஊழல இருக்குது ஆண்டு எடுக்கையாடு யாரும் செய்யற நான் இல்லை விடமாட்டாரு உடவே மாட்டாரு அதுக்கு பாக்கியதை நாமதான் அதுக்குதான் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் யார் நாமதான் அதான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஏன் ஏன் அழைக்கப்பட்டவர்கள் ஏன் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை கொண்டு மத்திய அமைச்சர் சுதேஷோ ஐந்தாவது அதிகாரம் பதிமூணாவது வருஷம் வாசனை எல்லாம் போட்டுட்டு நீங்க உப்பு படாமல் வாசனை வராது தெரியுமா
எல்லாம் தெரியும், ஆனா என்ன பண்றதுல? அதனாலதான் ஆண்டவர் உப்பு, உப்பு போட்டாதான் வாஞ்சனையும் வரும், தெரியுமா? அதனால்தான் உப்பு, உப்புக்கு எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா, எவ்வளவு பெரிய மகிமை தெரியுமா? அப்ப உண்மையையும் என்னையும் ஆண்டு வருகிற சொல்லுங்கள், உப்பு என்று சொல்லுங்கள், உண்மையையும் என்னையும் ஆண்டு வருகிற சொல்லுங்கள், வெளிச்சம் என்று சொல்லுங்கள், நான் வெளிச்சம் கொடுக்க வேண்டும், ஊழல் மட்டும் தேவையான நான் தான் வழிகாட்டும். அப்பா தவறு, உப்பு இல்ல, சாரம் இல்ல, அதுல மேன்மை இல்ல, நன்மை இல்ல, அப்படின்னு நான் சொல்லி விடுவோம். இல்லப்பா இதை இப்படி செய், அப்பதான் ருசியா இருக்கும், வாழ்க்கை ருசியா இருக்கும். அப்ப வெறுமனே போய் சொல்ல முடியாது, நான் இந்த வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும், கரெக்டா? நான் வாழணும், நான் அப்படி வாழணும், வாழ்ந்தாலும் நான் சொல்லவே வேண்டாம். ஐயோ என்ன சூசேஷம், 15வது 13வது அதிகாரம், 35வது வசனம், 13 35. கிடையாது. ஆனா இப்ப ஒருவேளை நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்க,
பெண் பாருங்க அப்படி என் பையனுக்கு பெண்ணு பாருங்க அப்படின்னு நாம என்ன கேட்போம், அட்ரஸ் கேட்போம், எந்த மாதிரி பெண் வேணும் உனக்கு, சவுப்பா வேணுமா, கர்ப்பா வேணுமா, படிச்சுட்டு வேணுமா, பயமா வேணுமா, குழந்தை வேணுமா, பல பல கேள்விகள் நமக்கு வரும், வருமா வரதா. ஆனா அங்க எதையா அந்த மாதிரி கேள்வி எதுவுமே கேட்க மாட்டான். என்ன முறை கேள்வி சொல்லணும், அந்த பொண்ணு வரலன்னா என்ன பண்றது, அப்ப வரலன்னா நீ கவலைப்படாதப்பா, நீ சத்தியத்துக்கு விலக்கி இருப்ப, ஆண்டு பண்ண மாட்டேன், போ அவ்வளவுதான். இப்ப இவன் போறான், இப்ப போகும்போது நிச்சயமா ஆப்ரேட் ஆகும்போது என்ன கேட்டு போயிருக்கணும், சொந்தக்காரன் எவ்வளவு பேருக்காங்கப்பா, யார் யாரு சொந்தக்காரு, மாமா உங்க மாமா யாரு, அத்தா யாரு, அண்ணன் யாரு, தம்பி யாரு, யார் யாரு சொல்லு, பேர் சொல்லு, அட்ரஸ் கேட்காது தெரியாது, எல்லாரும் ஒன்றாச்சு நீ வந்து அட்ரஸ் தெரியாது, பேர் தெரியல, உங்க தாத்தா பேர் தெரியுமா, அப்பா பேர் யாரு தெரியாது சொல்லி நான் கொடுப்பேன், அதையும் அவர் கேட்டு போல சரியா நேரம் போயிட்டான். இப்ப என்ன பண்றான், அங்க போயிட்டு தன்னுடைய ஆபிரகாம் பெண் எடுத்தா எப்படி பண்ணுவாரு ஒவ்வொரு விஷயத்திலும் தெரியாது தண்ணி எடுத்து வராளோ, நான் ஒரு பெண்ணிட்ட போய் அம்மா இப்ப தண்ணி குடிக்கிறதுன்னு கேட்பேன், அந்த பெண் குடிங்க அப்படின்னு எனக்கு தண்ணி கொடுத்து, ஆனா அவன் கேட்க நான் கேட்க மாட்டேன், உடம்பு குடுக்கணும்னு அவளே சொல்லணும், என்னன்னு நீங்க குடிங்க, நான் போய் உடம்புக்கு நானே தண்ணியை போய் கொடுக்குறேன் அப்படின்னு எந்த பெண் சொல்லுகிறாளோ அந்த பெண் தான் உடைய அதாவது உடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் மகனுக்கு ஏற்றவரை நீ தெரிந்து கொண்டேன் என்று நான் அறிந்து கொள்கிறேன். அதே மாதிரி ஜோகிக்கிறான் வருகிறார், இப்ப அந்த மக்கள் தண்ணி மன்றத்துக்கு பாக்குறான், இவன் கீழே இறங்கி தண்ணி போட்டு மேல ஏறி வரும்போது அம்மா கொஞ்சம் தண்ணி போடுன்னு கேட்கிறான். அப்ப அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, நீங்க இதுதான் தீமை அறியத்தக்க தனியினுடைய அர்த்தம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில அன்றைக்கு ஆதாம் என்று சொன்ன அந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னாரே, நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன பண்ணக்கூடாது, புசித்தால் என்ன நடக்கும், சாவால். அப்ப தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இது ரஷ்யனால்
நாம் கற்றுக்காக எழுத வேண்டிய நாள். இன்றைக்கு இந்த திருச்சபை இல்லை, நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் இதே நிலையில் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். எல்லா நிலையிலும் அதனால ஆண்டவர் சொல்றாரு, லூக்காவின் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனம், அதிகமாக ஆதரிப்பே